வியூவர்ஸ், உணவுநலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒயிட் கார்ன் வித் எல்லோ கார்ன். வணக்கம் வியூவர்ஸ். சோளம் நம்ம நாட்டுல மட்டும் இல்லங்க, உலகம் பூரா ஃபேமஸா அதிக அளவுல பயிரிடப்படுற உணவு வகைகள்ல ஒண்ணு. மாயன்ஸ் வாழ்ந்த காலத்துல இருந்து சோளம் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லா விதமான கிளைமேட்லயும் இந்த கார்ன் நல்லா வளரும். கார்ன்ல நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கார்ன் நிறைய வகைகள்ல இருக்கு. ஆனா அதுல முக்கியமான ரெண்டு மஞ்சள் கலர்ல இருக்கிற சோளமும் வெள்ளை கலர்ல இருக்கிற சோளமும் தான். இந்த ரெண்டுத்துக்கும் கலர் மட்டும் இல்லாம இன்னும் சில டிஃபரன்ஸும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கார்னோட ஒரிஜினல் பேர் மெய்ஸ் தான். காமனா கிடைக்கக்கூடிய சோளம் வெள்ளை கலர் சோளம், அதுக்கு அப்புறம் தான் மஞ்சள் சோளம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலர்ல இருக்கு. சோளம் உபயோகப்படுத்தி நிறைய பொருட்கள் செய்யறாங்க. கார்ன்பிளேக்ஸ், பாப்கார்ன் இப்படின்னு நிறைய செய்யறாங்க. ஸ்வீட் கார்னோட ஒரு வெரைட்டி தான் ஒயிட் கார்ன். முழுசா வளர்ந்து முதிர்வு அடையறதுக்கு முன்னாடியே பறிக்கப்படுற சோளம் தான் ஸ்வீட் கார்ன். ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பறிக்கப்படுறது ஒயிட் கார்ன். ஒயிட் கார்ன்ல சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸ்வீட் கார்ன் ஈஸியா வேக வச்சு சாப்பிடலாம். நமக்கு கிடைக்கிற மஞ்சள் சோளம் ஃபீல்டு கார்ன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஃபீல்டு கார்ன் தான் ஆயில் எடுக்கிறதுக்கும் சீரல் செய்யறதுக்கும் தீவனையா போடுறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த மஞ்சள் கார்னை விட ஒயிட் கார்ன்ல அதிக அளவு தண்ணீர் இருக்கும். ஒயிட் கார்ன் தான் ஒரிஜினல் வெரைட்டின்னு சொல்றாங்க. இந்த ஒயிட் கார்ன்ல இருந்து வந்தது தான் மத்த சோளம் எல்லாம். ஒயிட் கார்னை ஹைபிரிட் பண்ணி வளர்க்கப்பட்டது தான் மஞ்சள் சோளம். ஹைபிரிட் பண்ணும் போது கேரட்டினாய்ட்ஸ மஞ்சள் சோளத்துல சேர்த்து இருக்காங்க. அதனால மஞ்சள் சோளம்ல பீட்டா கேரட்டினும் இருக்கு. சோ நியூட்ரிஷன் வகையில பார்த்தா மஞ்சள் சோளம் வெள்ளை சோளம் விட பெஸ்ட்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.